மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவில் பங்குனி திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ராஜகோபாலசுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு பங்குனி திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் ராஜகோபாலசுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நேற்று பிரசித்தி பெற்ற வெண்ணெய் தாளி உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி நவநீத சேவையில் பல்லக்கில் வீதி உலா சென்ற ராஜகோபாலசுவாமி மீது பக்தர்கள் வெண்ணெய் வீசி வழிபட்டனர். இரவு தங்க குதிரை வாகனத்தில் ராஜகோபாலசுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து இன்று மாலை தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக தேருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ராஜகோபாலசுவாமி எழுந்தருளினார். தொடர்ந்து திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் கோவிலை சுற்றியுள்ள 4 வீதிகளையும் வலம் வந்து பின்னர் நிலையை அடைந்தது. அப்போது வீதி முழுவதும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரில் வலம் வந்த ராஜகோபால சுவாமியை வழிபட்டனர். தேர் மாலை 6 மணி அளவில் நிலையை அடைந்தது. தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மன்னார்குடி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.